கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநிலத்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மாநிலத்திற்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். இதற்கிடையே கேரளாவின் கோட்டயம் இடுக்கி மாவட்டங்களில் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. கோட்டயம் மாவட்டத்தில் 13 பேரும் இடுக்கி மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். இடுக்கி மாவட்டத்தின் கொக்கையாறு பகுதியில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த 4 சிறார்கள், ஒரு ஆண் ஒரு பெண் ஆகியோரின் உடல்கள் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டன. இடிபாடுகளில் எவராவது சிக்கியுள்ளனரா என்று தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோட்டயம் மாவட்டம் கூட்டிக்கல் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவிலிருந்து இன்று காலை வரை 8 உடல்கள் மீட்கப்பட்டன. இதனையும் சேர்த்து இதுவரை 11 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலச்சரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர்.